வெஸ்டர்ன் டைப்ஸ்க்கும் இருக்கு, ட்ரெடிஷனல் டைப்ஸ்க்கும் இருக்கு. இத பார்த்தவனா எடுக்காத போனதே கிடையாது. இங்க ரேட் நல்ல நியாயமா இருக்கு. சர்வனா ஸ்டோர்ஸ் எலிட் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். ஒரு தேவையான நேரத்தில் ஒரு அவசியமான நூலை நம்முடைய மரியாதைக்குரிய பாலன் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய குழப்பம் நிலவுவதைப் போல ஒரு தோற்றத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தலைவர்கள் என்று தங்களை வரித்து கொண்டிருக்கிற சிலர் பரப்பி வருகிறார்கள். எது தமிழ் தேசியம், எது இந்து தேசியம், எது தமிழ் இந்து என்றெல்லாம் சில சொல்லாடல்களை உருவாக்கி நம்முடைய திராவிட தத்துவத்திற்கு ஏதாவது ஒரு சேதாரத்தை பங்கத்தை உண்டு பண்ண முடியாதா என்கின்ற இயக்கத்தில் பல சொற்பொழிவாளர்கள் தங்களை தலைவர்களாக வரித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த இரண்டு புத்தகங்களை நம்முடைய பாலன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக திராவிடத்தால் தான் தமிழ் வீழ்ந்தது, யார் தமிழர்கள், தாய்மொழியை தமிழாக கொண்டவர்களை தவிர மற்றவர்களெல்லாம் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது, ஏன் வாழக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கருத்துக்கள் பரிமாறுகின்ற இந்த காலகட்டத்தில் இரண்டு நல்ல அரிய நூல்களை நம்முடைய பாலன் அவர்கள் தந்திருக்கிறார்கள். நான் ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டேன், உலக சரித்திரத்தை தெரியாதவர்கள் அல்லது உலக சரித்திரத்தை தெரிந்தும் அதை தமிழ்நாட்டில் தவறாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அரைகுறை அறிவாளிகள் சிலர் பரப்பி வருகின்ற கருத்து தான் இது என்று சொல்லிவிட்டு சேகுவாரவை பற்றி சொன்னேன். இங்கே தமிழர்கள் யார், தமிழ் தேசியம் எது, திராவிட தேசியம் எது என்றெல்லாம் குழப்பிக் கொண்டிருக்க தேவையில்லை. உலகமறிந்த ஒரே ஒரு தலைவன் சொன்ன இரண்டு வரிகளில் இவர்களுக்கு விடை சொல்லிவிடலாம் என்று ஒரு நேர்காணலில் சொன்னேன். சேகுவாரவை பற்றி பலரும் அறிந்திருப்பீர்கள். நம்முடைய இளைஞர்களுடைய ஆடைகளிலே கூட அவருடைய படம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவரை முழுமையாக அறிந்துதான் அந்த ஆடைகள் அணியப்படுகின்றதா என்ற ஐயம் எனக்கு இருக்கிறது. சேகுவாரா அர்ஜென்டினாவிலே பிறந்தார். அவருடைய தாய் நாடு அர்ஜென்டினா. கியூபாவிலே புரட்சிக்கு போய் அங்கே காஸ்ட்ரோவினுடைய அமைச்சரவையிலே நிதியமைச்சராகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார். புரட்சிக்கு பிறகு ஆயுதம் தாங்கிய புரட்சிக்கு பிறகு அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு கியூபாவுடைய தாய் நாடு அல்ல, ஆனால் கியூபாவில் ஒடுக்கப்படுகிறார்கள், ஒரு வர்க்கம் நசுகிறது என்பதற்காக அந்த ஆயுதம் தாங்கிய புரட்சிக்கு தலைமை தாங்கினார். அமைச்சராக இருந்து கொண்டே பக்கத்தில் இருக்கிற பொலிவியாவில் பங்கெடுக்க வேண்டும், புரட்சி நடக்கிறது என்று தன்னுடைய தலைவருக்கு ஒரு கடிதத்தை விட்டும் நடு இரவில் எழுதி வைத்து விட்டு பக்கத்தில் இருக்கிற புலியாவுக்கு போய் அங்கே போய் ஆயுதம் தாங்கி போராடுகிறார். போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் மறைந்திருந்த கானக பகுதிகளில் அமெரிக்காவில் இருந்தும் இங்கிலாந்தில் இருந்தும் பத்திரிகையாளர்கள் சென்று அவரை சந்திக்கிறார்கள். நிறைவாக அவரிடத்தில் கேட்ட கேள்வி, உங்களுடைய தாய் நாடு அர்ஜென்டினா, அமைச்சராக பணியாற்றியது கியூபா, ஆனால் ஏன் பொலிவியாவுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் வந்தது என்று கேட்டபோது அவர் சொன்ன இரண்டு வாசகங்கள் தான் இன்றைக்கும் அவருடைய கல்லறையில் இருக்கிறது. அவர் சொன்னார், எந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த தேசம் என் அன்னை நாடு என்று சொன்னார். எந்த நாட்டில் பிறந்தால் என்ன, எந்த மொழியில் பேசினால் என்ன, எந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த தேசம் அன்னை நாடு. அடிமைப்பட்டு கிடக்கின்ற தமிழர்களை விடுவிக்கின்ற எந்த தேசியமாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், இவர்கள் சொல்லுகின்ற தேசியத்தை ஒரு நாளும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகின்ற காலகட்டத்தில், சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இந்த இரண்டு நூல்களையும் நம்முடைய பாலன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். புத்தகத்திலேயே ரெண்டு ஒளி, இருளில் ஒரு ஒளி என்பதற்கு ரெண்டே ரெண்டு ஒளி தான் இந்தியாவில், ஒன்று பெரியார் இன்னொன்று அம்பேத்கர் என்று அடையாளப்படுத்தி அந்த புத்தகத்தை அவர் வடிவமைத்திருக்கிறார். ரொம்ப எளிமையா சொல்லலாம், பெரியாருடைய அடிக்கடியான பல எழுத்துக்களை நான் படிக்கிற நேரத்தில் சில வரிகளை மட்டும் மனப்பாடம் செஞ்சுக்குவேன். எப்படி இவே ராமசாமி என்கிற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகத்தில் இருக்கிற பிற சமுதாயத்தினரை போல் அறிவும் மானமும் உள்ள சமுதாயமாக ஆக்குகிற தொண்டினை மேற்போட்டுக் கொண்டிருக்கிறேன், அதை செய்வதற்கு எனக்கு யோகியதை இருக்கிறதோ இல்லையோ, அதை செய்ய யாரும் முன்வராத காரணத்தினால் நான் செய்கிறேன்னு சொன்னார். அந்த மாதிரி அவர் சொன்ன வாசகங்களில் ரொம்ப அடிநாதமாக குறித்து கொள்ள வேண்டிய இன்னொரு வரி இருக்கிறது. இந்த சமூகத்தில் நாம் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன நன்மைகள், என்னென்ன தேவைகள், என்னென்ன வசதிகள், என்னென்ன பெருமைகள் வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அந்தந்த வசதிகள், அந்தந்த பெருமைகள், அந்தந்த நன்மைகள்
சமூகாயத்தில் இருக்கிற எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்று பாடுபடுவதுதான் நாகரிகமான மனித வாழ்க்கை. இதுதான் பெரியார் சொன்னது. எனக்கு என்ன நன்மை வேணும், எனக்கு என்ன வசதி வேணும், எனக்கு என்ன பெருமை வேணும், எனக்கு என்ன மரியாதை வேணும் சமூகத்தில் நினைக்கிறனோ அதே மரியாதை, அதே வசதி, அதே பெருமை, அதே நன்மை மற்றவர்களுக்கு வர வேண்டும் என்று நினைப்பதும் நினைப்பதை நோக்கி நகர்வதும் தான் நாகரிகமான மனித வாழ்க்கை. அப்படின்னா எனக்கும் கீழே ஒருத்தருக்கா இருக்கணும், அதுக்கும் கீழே ஒருத்தா இருக்கணும், அப்படி என்பது நாகரிகமான மனித வாழ்க்கை இல்லை, மிருக வாழ்க்கை. அந்த மிருக வாழ்க்கையை இந்த மண்ணில் திணித்தது பார்ப்பனியமும் இந்து மதம் என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்ளாக வேண்டும். அதை எதிர்த்து போராடுகின்ற அந்த இரண்டு பணியையும் செய்தவர்கள்தான் தந்தை பெரியாரும் அண்ணன் அம்பேத்கர் அவர்களும். அதனால தான் அம்பேத்கர் மிக தெளிவாக சொன்னார், நான் வேறு சில இடங்களில் கூட சொல்லியிருக்கிறேன், ரொம்ப தெளிவாக சொன்னார், வெளிநாட்டில் போய் பேசுகிற போது அங்கே சொன்னார், நோ இன்டலெக்சுவல் கிளாஸ் இன் தி வேர்ல்ட் ஹேஸ் ப்ராஸ்டிடியூட்டட் இன் இட்ஸ் இன்டெலிஜென்ஸ் டு இன்வென்ட் எ ஃபிலாசபி டு கீப் எ ஃபெல்லோ மேன் இன் எ பர்பச்சுவல் ஸ்டேட் ஆஃப் இக்னோரன்ஸ் அண்ட் பாவர்ட்டி ஆஸ் தி பிராமின் ஹவ் டன் இந்தியா இன் தி நேம் ஆஃப் இந்துயிசம். இந்துயிசத்தின் பெயரால் படித்த ஒரு சமுதாயம், அறிவாளியாக இருக்கிற ஒரு சமுதாயம் சக மக்களை தரித்திரர்களாகவும் கல்வி அறிவற்றவர்களாகவும் தற்கொலைகளாகவும் ஆக்குவதற்கு ஒரு தத்துவத்தை கண்டுபிடித்து அந்த தத்துவத்திற்கு இந்து மதம் என்று கொடுத்த வரலாறு இங்கே இருக்கிற பிராமணர்களை தவிர உலகத்தில் வேற எந்த ஜாதிக்கும் பொருந்தாது சொன்னவர் அம்பேத்கர். ஆக இந்த இரண்டு பெரும் தலைவர்களை உள்ளடக்கி இந்த 61 கட்டுரைகளும் பெரியார் அம்பேத்கர் என்ற இரண்டு சட்டகங்களுக்குள்ளாக தலைப்புகளிலே நின்று 61 கட்டுரைகளை அவர் வடிவமைத்திருக்கிறார். இந்த கட்டுரை எதன் அடிமானமாக இருக்கிறது, இங்கே பேசினார்களே நம்முடைய பேசி சென்றிருக்கின்ற வீரமாண்டியன் அவர் சொன்னார், சாதி ஒழிந்த சமூக நீதி, பெண் உரிமை, தமிழ் உணர்வு, இந்த மூன்றையும் பகுத்தறிவுகளில் அணுகுவதுதான் பெரியாருடைய பாணி என்று சொன்னார். அந்த மூன்றினுடைய அடிநாதமாக இருக்கின்ற அந்த கட்டமைப்பில் இருந்து கொண்டுதான் இந்த 61 கட்டுரைகளும் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. எனவே பாலன் அவர்கள் ஆற்றியிருக்கிற இந்த மகத்தான பெரிய பணி பெரியாரை, அண்ணாவை, கலைஞரை, ஏன் திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களை பல்வேறு கோணங்களில், அது தலைவர்களின் வரலாறாக நாம் அறிந்த தலைவர்களாக இருந்தாலும் அவர்களை பற்றிய நுண்ணிய தகவல்களோடு வரலாறாக சமூகத்தை பற்றிய பார்வையாக தத்துவங்களோடு இணைக்கின்ற சில தகவல்களாக நமக்கு தந்திருக்கிறார். அதனை ஒன்று இரண்டு நான் குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் வாழ்த்துறையில் இருக்கிறார்கள், தலைமை தாங்கி இருக்கிறார் அருள்மொழி, வாழ்த்துறை பேராசிரியர் வழங்கியிருக்கிறார், ஏதோ வந்த இடத்திலே மாட்டிக்கொண்டு விட்டார் டிகேஎஸ் என்று சொன்னார். ஏன்னா அவர்களுக்கெல்லாம் இல்லாத கடமை எனக்கு இருக்கிறது என்றால், ஏறத்தாழ ஒரு வாரத்துக்கு முன்னே புத்தகத்தை என்கிட்ட கொடுத்துட்டாங்க, நான் தொகுதியில் சுற்றுப்பயணத்தில் இருந்தேன். எனவே புத்தகத்தை பற்றி சில வரிகளாவது பேச வேண்டிய கடமை எனக்கு இருக்கிற காரணத்தினால் ஒரு 5 மணித்துளி 10 மணித்துளி இந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும். நம்முடைய சிவவி அவர்கள் சொன்னதை போல முதல் கட்டுரையே அவருக்கு இருக்கிற பயத்தை சில ஆண்டுகளுக்கு முன்பே பிஜேபி ஆட்சி வருவதற்கு முன்பே அவர் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் எழுதினார். அதை படித்த போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா கௌரி லங்கேஷ் கொல்லப்பட்ட போது அவர் எழுதிய நூலில் கடைசியாக வந்த நூலில் சொன்னது, பிஜேபியினுடைய அஜெண்டா எதுவாக இருக்கும் என்றால், அவர் எழுதின நூலுடைய தமிழாக்கத்தை நான் அப்படியே சொல்ல வேண்டும், என்ன சொல்றாருன்னா, அந்த அம்மா சொன்னாங்க, மதசார்புள்ள ஒரு அரசை உருவாக்குவது ஒன்று, அந்த மதசார்பு உள்ள அரசை இராணுவ வல்லாண்மையோடு பொருத்துவது இரண்டாவது, மூன்றாவது அதற்கு பிறகு மனு தர்மத்தை அடிப்படையாக கொண்டு கார்ப்பரேட் உதவியுடன் படிநிலை சமுதாயத்தை அமைப்பது, இதுதான் பிஜேபியினுடைய கொள்கையாக எதிர்காலத்தில் ஆட்சிக்கு வந்தால் இருக்க போகிறது என்று உலகம் முழுக்க சுற்றிய பல்வேறு தத்துவ தலங்களில் கற்று தேர்ந்த கௌரி லங்கேஷ் எழுதினார். அதை படித்த ஞாபகத்தை அந்த புத்தகத்தை எடுத்து படித்தேன். முதல் கட்டுரையே பாலனுடைய கட்டுரையில், அப்படிப்பட்ட பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியா இந்து மத நாடு என்று அறிவிக்கப்படும். இவர் சொல்கிறார், மதமாற்றத்திற்கு தடை வரலாம், இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகலாம், வழிபாட்டு தலங்கள் தகர்க்கப்படலாம், இடஒதுக்கீடு பறிக்கப்படலாம், தீண்டத்தகாதரோடு சொல்லனா துயரத்துக்கு ஆளாக்கப்படலாம், பசுவதை தடை சட்டம் கொண்டு வரப்படலாம், காதலர் தினம் கொண்டாட தடை விதிக்கப்படலாம், மருத்துவக் கல்லூரியில் படிப்பதற்கு சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும் என்று மீண்டும் வரலாம், கலப்பு திரும்ப, இதெல்லாம் சொல்கிறார். அந்த சிந்தனையாளர்கள்லாம் ஒரே மாதிரி சிந்திப்பாங்கிறதுக்கு
பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் கௌரி லங்கேஷ் சொன்னதை திராவிட இயக்க சிந்தனையில் கூறியிருக்கின்ற அவர் அநேகமாக அவர் படித்திருக்க வாய்ப்பு இல்லை இந்த புத்தகத்தை. ஆனால் கௌரி லங்கேஷ் எதை சொன்னாரோ எதை பரப்பினாரோ அதே சிந்தனையை நம்முடைய பாலனவர்கள் சில ஆண்டுகளுக்கு பின்னால் ஓர்மையோடு சிந்திக்கிறார் என்று எண்ணுகிற போது நான் அவருடைய கூர்மையை, அறிவு கூர்மையை, கொள்கை கூர்மையை எண்ணி நான் வியந்து போகிறேன். அதே போல 2014 தேர்தல், அந்த தேர்தலை பற்றி சொல்கிறார். அந்த தேர்தல் என்ன சொல்கிறாருன்னா, அதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயந்தான். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற இன்றைக்கு பலருக்கு வாசிக்கிற பழக்கம் இல்லாமல் போய்விட்டது என்று நானும் டிகே செல்வம் அடிக்கடி பேசிக்குவோம். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 2014 தோற்கப்பட்ட போது, அந்த தோல்வி குறித்து நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி ஏற்பட்ட போது அந்த தோல்வி குறித்து பாலன் எழுதுகிறார், அரசியல் என்பது பதவிக்கும் பணத்திற்காகவும் தவிர கொள்கைக்காக அல்ல. இப்போது மறைந்த ராம அரங்கனல் கூறியதை நான் இங்கு நினைவு கூறுகிறேன். அரங்கனல் சொல்றாரு, திமுக சீமான் வீட்டு பிள்ளைகளின் சிங்கார சோலை அல்ல, மாடி வீட்டு மைனர்களின் மகிழ்ச்சி கூடாரமும் அல்ல, வேட்டையாடும் வீணர்களின் விருந்து சாலையும் அல்ல, விழிமூடி கிடக்கும் ஒரு மாபெரும் சமுதாயத்தின் விடுதலை இயக்கம் சொல்லிட்டு அவர் சொல்றார். இதை அவர் யார் சொல்றாரு, திராவிட முன்னேற்ற கழகம் இதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லிட்டு சொல்றாரு. அறிஞர் அண்ணா சொன்னதையும் நான் இங்கே குறிப்பிட வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிவிட்டது, திராவிட கழகத்திற்கு போட்டியாக அல்ல, அதே பாதையில் தான், திராவிட கழகத்தின் அடிப்படை கொள்கைகளின் மீதே தான் திராவிட முன்னேற்ற கழகம் அமைக்கப்பட்டுள்ளது. அடிப்படை கொள்கைகளில் கருத்துகளில் மாறுதல் மோதல் எதுவும் கிடையாது. சீர்திருத்தம், சமுதாயத்துறையிலே பொருளாதாரத்துறையிலே சமதர்ம குறிக்கோள், அரசியலில் வடநாட்டு ஏகாதிபத்தியம் என்று விடுதலை ஆகிய கொள்கைகள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்பாடுகளாகும். இது அண்ணா சொன்னது சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு, யார் பாலன் சொல்கிறாரு 2014. எனவே திமுகவிற்கு நீண்ட நெடிய பயணம் உண்டு, அது 67 முன்பு இருந்ததை போல் மீண்டும் எழுச்சியுடன் எழுந்து நிற்க வேண்டும். எழுமா எழ விடுவார்களா பொறுத்திருந்து பார்ப்போம். 2014 பொறுத்திருந்து பார்ப்போம்னர் கலைஞர் உயிரோடு இருக்கிற போது. கலைஞர் இல்லை, 2021 நீங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொன்னீர்களே, நம்முடைய சுபியவர்கள் வரிசைப்படுத்தினாரே, ஒவ்வொரு நாளும் அறிவிப்புன்ற அறிவிப்புகளெல்லாம் தந்தை பெரியாரை, அண்ணாவை, கலைஞரை நினைவிலே நிறுத்தி. நான் கூட ஒரு இடத்துல சொன்னேன், பெரியார் பிறந்த நாளில் ஒரு உறுதிமொழியை மிக அழகாக கட்டமைத்து அந்த உறுதிமொழியை பெரியாரை ஏற்றுக்கொள்ளாத அரசு ஊழியர்கள் கூட சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டை உருவாக்கி இருக்கிற தலைவர் இன்றைக்கு இருக்க முதலமைச்சர். இன்னும் சொல்ல போனா கழுத்துல கொட்டையை கட்டிக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு நான் பகுத்தறிவு துணையோடு தான் நடப்பேன் என்று சொல்ல வைத்த பெருமை இந்த முதலமைச்சருக்கு உண்டு. எனவே பாலன் அவர்கள் 2014 திராவிட முன்னேற்ற கழகம் தோத்து போன போது அரசியலில் தோல்வி வரலாம், கொள்கையை விட்டு கொடுத்து விடக்கூடாது, திமுக என்ன செய்ய போகிறது என்று கேட்டார். 6 ஆண்டுகளுக்கு பிறகு பாலனுக்கு அந்த சந்தேகம் வர வேண்டியதில்லை. பாலனுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு, திராவிடர்களுக்கு அந்த சிந்தனை வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஜீவாவை பற்றி சொன்னாங்க, அருள்மொழி பேசும்போது சொன்னாங்க, ஜீவா அதாவது ஜீவா வந்து கலப்பு திருமணம் செய்து கொண்டார் என்பதை நான் படித்திருக்கிறேன். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் கடலூரில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒரு வீட்டு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அந்த அம்மையார் ஒரு குழந்தையை பெற்றுவிட்டு இறந்து விட்டார் என்கிற செய்தி எனக்கு தெரியும். ஆனால் ஒரு நெகிழ்ச்சியான ஜீவா கொண்டு வந்த தர்க்கத்தையும் நெகிழ்ச்சியையும் தனித்தனியாக சொல்றார். அருள்மொழி லேசா தொட்டாங்க, மதுவிலக்கு பத்தி ராஜாஜி, இந்த நாட்டில் முதன் முதலாக மது அருந்த கூடாது என்று கூறியவர் காந்தி தான் என்று சட்டமன்றத்தில் பேசுகிறார் ஜீவா சட்டமன்ற உறுப்பினர். அவர் எந்திரிச்சு சொல்றாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, 1000 ஆண்டுகளுக்கு முன்பே எங்களுடைய திருவள்ளுவர் இதான் சொல்லியிருக்காரு, காந்தி இப்போ சொன்னது ரொம்ப லேட். அப்புறம் சொல்றாரு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாரு, ராஜாஜி உங்களுடைய ஆட்சி காலத்தில் பிச்சைக்காரர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது அப்படின்னார். அதுக்கு ராஜாஜி பதில் சொல்றாரு, அப்படின்னா என் ஆட்சிக்கு முன்னால தமிழ்நாட்டில் பிச்சைக்காரர்களே இல்லையா, நீங்க பேசுற தமிழ் பாரம்பரியத்திலாம் பிச்சைக்காரர்களே வாழவில்லையா அப்படின்னு கேட்டப்போ அந்த உறுப்பினர் அமைதி ஆகிறார். ஆனா ஜீவா எந்திரிச்சு பதில் சொல்றாரு, இல்லை உண்மைதான்,
பிச்சைக்காரங்க இருந்தாங்க. ஆனால் எப்படி பிச்சைக்காரங்க இருந்தான்னு பாருங்க. இறந்தும் உயிர் வாழ்ந்தல் வேண்டில் பறந்து கெடுக உலகு ஏற்றியான்னு திருவள்ளுவர் சொல்கிற அளவுக்கு தான் பிச்சைக்காரங்க இருந்தாங்க. உங்களை மாதிரி இல்லைங்கிறார் ராஜாஜி வாயெடுத்து போகிறார். இது ஒரு மகிழ்ச்சியான தர்க்கம். அப்படி பேசிட்டு அடுத்த வரி அதையும் சொன்னாங்க, அருள்மொழி சொன்னாங்க. அவங்களுக்கு நேரம் இல்லையா இல்லை சொல்ல முட்டாங்கன்னு தெரியல. ஒருவேளை நான் பேசணும் கூட விட்டுருப்பாங்க அவங்க. நடிகவேல் எம் ஆர் ராதா அவர் நடித்த நாடகத்தை தடை போடணும், அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை குறிவைத்து நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் வந்தது 62. அது மாதிரி நடிகவேல் எம் ஆர் ராதாங்கிற தனி மனிதனை குறிவைத்து ஒரு மசோதா சட்டமன்றத்தில் வருது. அந்த சட்டமன்றத்தை பற்றி உரையில் பேசுகிறாரு. ஏன்னா இது அந்த எம் ஆர் ராதாவுக்காக மட்டுமல்ல, இன்றைக்கு மதத்தை பற்றி பேசுகிறவர்கள் எங்களை இழிவுபடுத்துகிறீர்களே, இந்து மதத்தை இழிவுபடுத்துகிறீர்களே என்று ஒரு குரல் கேட்கிறது. அந்த குரலுக்கு ஜீவா அப்போதே 1950 பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? கண்ணாடிக்கு முன் மூக்கரையான் போய், மூக்க இருந்தன, கண்ணாடிக்கு முன் மூக்கரையான் போய் நின்று கண்ணாடியில் தன் கோர முகத்தை பார்த்து கொண்ட போது தன் உருவம் எவ்வளவு கோரமானது என்று சிந்தித்து பார்க்காது, கண்ணாடியை உடைத்து எறிதுவது போல் புராணங்களில் உள்ள ஆபாசத்தை எடுத்து சொன்னால் எடுத்து காட்டியவர் மீது சில சீறி பாய்கிறார்கள், அவர் மனம் புண்படுகிறதாம். வாஸ்தவம் புண்படத்தானே செய்யும், ஆனால் எங்கள் மனம் மாத்திரம் புண்படவில்லையா? இவ்வளவு ஆபாச உணவுகள் எல்லாம் எங்கள் மதத்தில் இருக்கின்றனவே என்று எண்ணும்போது எங்கள் மனம் மாத்திரம் புண்படாதா? இது ஜீவா. இவ்வளவு அசிங்கத்தை ஏமாற்று மதத்தில் வச்சுக்கிட்டு அந்த மதத்தை ஏமதுன்னு சொல்லி அது எனக்கு வெக்கமாக இருக்காதான்னு கேட்குறாரு. சட்டமன்றத்திலே கேட்டவர். அப்புறம் இன்னொரு நிகழ்ச்சி, இவர் கண்ணம்மா என்கின்ற பெண்ணை, ஆதி திராவிட பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். அந்த கண்ணம்மாவுடைய அப்பா குலசேகர தாஸ் ஒரு வருடம் குழந்தையாக இருக்கும்போது அம்மா இறந்து போயிடுறாங்க. ஜீவா சென்னைக்கு வந்து விடுகிறார். தலைமறை வாழ்க்கை வாழ்கிறார். சுயமரியாதை கொள்கை, பொது உடைமை கொள்கை இவற்றிலேயே பரப்பி கொண்டிருக்கிறார். 17 ஆண்டுகளுக்கு பிறகு 2 பெண்கள் ஜீவாவை சந்திக்க வருகிறார்கள். என்ன வேணும்னு கேட்குறார். ஒரு பெண் எனக்கு வேலைக்கு வாங்குது, இன்னொரு பெண் துண்டு சீட்டை கேட்டுது. அந்த துண்டு சீட்டில் என்ன எழுதியிருக்குன்னா, குலசேகர தாஸ் என்னுடைய தாத்தா பெயர், என் அன்னையின் பெயர் கண்ணம்மா அப்படின்னு அந்த குழந்தை கொடுக்குது. 17 வருஷத்துக்கு பிறகு அந்த சீட்டை வாங்கி 17 ஆண்டுகளுக்கு பிறகு, அந்த காலத்தில் சினிமாவில் கூட இருக்கிறது வாய்ப்பு இல்லை, 17 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை வந்து தந்தை பெயரை சொல்லாமல் நான் கண்ணம்மாவுடைய பொண்ணு, குலதேசா தான் தாத்தா அப்படின்னு சொன்னப்போ ஜீவா மன உறுதியோடு சற்று கலங்கிய நிலையில் அந்த தாளை வாங்கி நீ என் மகள் என்று எழுதி கொடுத்து அந்த பெண்ணை கட்டிப்பிடித்துக் கொள்கிறார். 17 ஆண்டுகள். இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை இந்தியா கண்டிருக்கிறதா என்று பாலன் கேட்கிறார். இப்படிப்பட்ட நல்ல பதிவுகள் எல்லாம் இதில் இருக்கிறது, தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவுகள் நிறைய இருக்கு, அதற்காக சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று, நாராயணகுரு, கேரளாவில் பிறந்த நாராயணகுரு சாதி ஒழிப்பில் மூடநம்பிக்கை தவிர ஒரு பெரிய இடத்தை பெற்றவர்.